தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரீசெண்டாக வந்து செப்டம்பர் 4 நமக்கு நீட்டுடைய ரீ எக்ஸாம் வந்து நடந்தது. ஸோ இந்த ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நடக்கலை, எல்லா மாணவர்களுக்குமே நடக்கலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சில மாணவர்களுக்கு செஞ்ச சில சோதனையின் அடிப்படை, அந்த சோதனை சரியில்லை அப்படின்றதுனால அந்த செக்கப் வந்து வேறு மாதிரி செஞ்சாங்க அப்படின்றதுனால அந்த மாணவர்களுக்கு மட்டும் திரும்ப வந்து ரீ எக்ஸாம் வச்சாங்க. இது கேரளா, கொல்லம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வந்து இது நடந்தது. ஸோ இதனுடைய தாக்கம், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு, என்னோடய சப்ஜெக்ட் வைஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டாங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா வருடமும் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அது இந்த ரீ எக்ஸாம்லேயும் தெரிஞ்சிருக்கு, ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருந்திருக்கு. அதே போல் கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டாகவும் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருந்திருக்கு. இது மாணவர்களோட கருத்து. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸை டஃப்ன்றது தெரியும் உங்களுக்கு. இதை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ப்ளஸ் டூவில் தான் வந்து அதிக கேள்விகள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 5% மேலே அதிகமாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவும் ப்ளஸ் டூவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவும் வந்திருக்கு. இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எப்படி வரும்ன்றதுக்கு தெரியணும் இல்லையா. ப்ளஸ் டூலேயும் ப்ளஸ் ஒன்லேயும் தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் டூவில் எப்பயுமே அதிகமாக தான் கேட்பாங்க. அதே போல் தான் வந்து இந்த வருடம் 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது அதிகமாக வந்திருக்கு ஏற்கனவே நடந்த எக்ஸாமை விட. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர்றது. மாடரேட்டாக கெமிஸ்ட்ரியும் பயாலஜி வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கு இந்த மாணவர்களுக்கு. இவங்களுடைய ரிசல்ட்டும் சரி, ஏற்கனவே July 17 எழுதின எல்லா மாணவர்களுடைய ரிசல்ட், அதாவது ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு September 7 என்ன அன்றைக்கே எல்லாருக்கும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆன்சர் கீ எல்லாமே ரிலீஸ் ஆயாச்சு, அது சேலஞ்சிங் டைம் எல்லாமே முடிஞ்சாச்சு. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, சேலஞ்சும் நிறைய பேர் செஞ்சும் இருக்கீங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே ஒரு நீட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாவே ஃபிசிக்ஸ் அப்படின்றது எல்லா வருடமும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. இந்த ரீ எக்ஸாம்லேயும் அது தான் நமக்கு காமிக்குது. கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸில் இருக்கும் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா 550 and above, அதுவும் குறிப்பாக வந்து 560 மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில். இதுதான் முக்கியமானது. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இன்க்ரீஸில் இருக்கும். அந்த 560 சொல்கிறதே கொஞ்சம் குறைவான மதிப்பெண் தான். 560 நம்ம எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு 580 அதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக கன்ஃபார்மாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்காக விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே கிடைக்கட்டும். பேரலலாக உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.